ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ்லி என்எம் டிஏ நெட் நெட்ஒர்க் மேனேஜர் டெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது சிஎல்ஐலேயே என்எம் டிஐ அப்படிங்கிற இட்லி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஃபைலில் ஐபி சப்னெட் கேட்வே இதெல்லாம் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் என்எம் சிஎல்ஐ நெட்வொர்க் மேனேஜர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஸோ இது பேசிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா டெர்னலில் கமாண்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைலில் எப்படி ஒரு ஐபி கேட்வே சப்னெட் இதெல்லாம் வந்து அசைன் பண்ணுறது அண்ட் ஒரு புதுசாக எப்படி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது அண்ட் மோர் ஓவர் ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் திங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டு டு ரீகால் இதுதான் நம்மளோட நெட்ஒர்க் மேனேஜரோட ஆர்கிடெக்சர் ஒரு பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரொஃபைல் தான் ஆக்டிவாக இருக்க முடியும் அந்த பட் ஈச் ப்ரொஃபைலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஐபி சப்நெட் கேட்வே டிஎன்எஸ் இது எல்லாமே செட் பண்ணிக்க முடியும் பட் ஆக்டிவேட் ஆகிற ப்ரொஃபைலில் நம்ம என்ன ஐபி செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஐபி தான் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸில் ஷோ ஆகும் ரைட் ஸோ இப்போ நம்ம டெர்மினலில் ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம் ஸோ என்எம்டிஎல்ஐ கம என்எம்சிஎல்ஐ கமாண்ட் வச்சு நம்மளால் என்னனாலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோடய ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் விஎம் விஎம்மில் ராகில் நெக்ஸ் நயன் வந்து பூட் பண்ணியிருக்கிறேன் அண்டு டெர்னலில் ரூட் யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்திங் இட் ஹேஸ் டு டூ வித் சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓகே பேசிக்கலி நம்மளோட சிஸ்டமோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரூட் ப்ரிவைஸ் இருக்கணும் அதாவது அட்மின் ரைட்ஸ் இருக்கணும் ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரூட் யூஸராக தான் லாகின் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூட் யூஸராக தான் லாகின் பண்ணியிருப்பேன் ரைட் இன்கேஸ் நீங்கள் ரூட் யூசராக இல்லாமல் நார்மல் யூஸரில் இருக்கீங்க அப்படின்னா சூடோ அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் பேசிக்கலி என்எம்சிஎல்ஐ அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல் அன்லைக் என்எம்டிஏ நம்மளால வந்து மோர் திங்ஸ் வீ கன் ஏபிள் டு டூ வித் என்எம்சிஎல்ஐ ஸோ இப்போ நான் என்எம்சிஎல்ஐ அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் டாப் பண்ணேன் அப்படின்னாலே இட் வில் ஷோ ஸோ அடுத்து நான் என்ன கமெண்ட் டைப் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா நான் டபுள் டேப் பண்ணால் மட்டும் போதும் பேஸ்ட் அந்த அவுட் புட் நான் வந்து அடுத்த இன்புட்டை வந்து செலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ பேசிக்கலி இது வந்து எப்படின்னா இந்த கமாண்டோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளால் டபுள் டேப் பண்ணியே எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ என்எம்சிஐலை அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு நான் டபுள் டேப் கொடுத்த உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் கனெக்ஷன் டிவைஸ் இப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது ரைட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ட்ரஃபேஸ் சர்வரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ பேசிக்கலி அதானே நம்ம வந்து ஃபிசிக்கல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரைட் ஸோ என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து என்எம்சிஐலை டிவைஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்று கொடுக்குறேன் ஓகே ஸோ நான் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ டைப் வந்து ஈத்தர்நெட் ஸோ ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட் அப்படின்ருக்கு ஸோ இது வந்து ப்ரொஃபைல் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நெட்ஒர்க் மேனேஜர் வந்து ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்டர்ஃபேஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் இது வந்து ப்ரொஃபைல் அண்ட் இது வந்து டிவைஸ் நேம் ஸோ டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ் இது வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிற ப்ரொஃபைல் ஸோ அதில் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை லெட் இட் பி நம்ம வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணுவோம் ரைட் ஸோ இன்றைக்கி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டிவைஸ் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த டிவைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் மேனுவலாக ஐபி சப்னெட் மாஸ் கேட்வே டிஎன்எஸ் இது எல்லாமே செட் பண்ண போகிறோம் ரைட் ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஸோ நீங்கள் ஒரு லைவ் என்வரான்மெண்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பார்ப்பீங்க அங்கேயும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் நீங்கள் புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி தான் அதை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ப்ரொஃபைலையே கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ என்னோட சினரியோட எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்திங்கன்னா இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ ஸோ லெட் மீ ஷோ யூ எப்படி வந்து கனெக்ஷன் ப்ரொஃபைல்ஸை பார்க்குறது அப்படிங்கிறதையும் ஷோ பண்ணுறேன் ஓகே ஸோ அதுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்த கமெண்ட் என்எம்சிஎலை டிவைஸ் அப்படிங்கிற கமெண்ட் ஸோ இது வந்து பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா பிசிக்கலாக நம்மளோட மிஷினில் கனெக்டாக இருக்கக்கூடிய டிவைசஸ் வந்து ஷோ பண்ணும் இதே அதில் அதில் என்னென்ன ப்ரொஃபைல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா என்எம்சிஎல்ஐ கனெக்ஷன் ஷோ அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட சிஸ்டமில் என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும் ஓகே ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஓகே ஒரு டிவைஸில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக பட் என்னோட இந்த மிஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு டிவைஸ் இருக்குது அதோட நேம் வந்து இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரொஃபைல் இருக்கு அதோட நேம் வந்து இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ ஸோ இதை நம்ம எப்படி கிராஃபிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறதுக்காக என்எம் டிவி வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓகே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இட்டர்நெட் அப்படின்றது ரைட் ஸோ இதுதான் வந்து என்னோடய டிவைஸ் ஸோ என்னோட லேண்ட் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா அதோட நேம் வந்து இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ இதை நான் இப்போ எடிட் அப்படின்னு கொடுத்தேன்னா மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரொஃபைல் நேம் இருக்கும் ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே கனெக்ஷன் ஷோ அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த ப்ரொஃபைல் நேம் வந்து ஷோ பண்ணும் ஸோ ரெண்டுமே எதனால் சேமாக ஷோ ஆகுது அப்படின்னா பேசிக்கலி டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகும்போது இப்படி க்ரியேட் எக்ஸைட்டிங் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு திங் நமக்கு வந்து என்ன ஐபி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட இன்டர்ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக என்ன ஐபி செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஸோ இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ இதுதான் என்னோட இன்டர்ஃபேஸ் அண்ட் இந்த இன்டர்ஃபேஸில் கரண்ட்டாக ஒன் நைன்டி டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஐபி வந்து செட் ஆயிருக்கு எனக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட்டி ஃபோருக்கு பதில் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் ஐபி வந்து செட் பண்ணோம் ஓகே கரண்ட்லி இது வந்து டைனமிக்கில் இருக்குது ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஐபி ஸ்டில் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட் ஓகே ஒன்று வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் ஐபி செட் பண்ணா ஆர் ஆட்டோமேட்டிக்காக டைனமிக் டிஎசிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஐபி வந்து டிஎச்சிபி சர்வரில் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கும் ஓகே ஸோ கரெண்டாக என்னோட ச சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ இன்டர்ஃபேஸில் ஸ்டாட்டிக் ஐபி எதுவும் கிடையாது ஸோ டைனமிக்காக அது வந்து ஐபி எடுத்துக்குது இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபியாக மாற்ற போகிறேன் ஸோ பிஃபோர் தட் நான் இன்னொரு டீப் கமாண்டுக்கு போவோம் என்எம்சிஎல்ஐ டிவைஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தேன் ரைட் ஸோ நார்மலாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகிடுச்சி ஸ்பெசிஃபிக்கலி இந்த டிவைஸ் இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன ப்ரொஃபைல் கரண்ட் ஆக்டிவாக இருக்குது அண்ட் அதில் என்ன ஐபி இருக்குது ஸோ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ தெர் இஸ் எ கமெண்ட் ஓகே என்எம்சிஎல்ஐ டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஷோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் டேப் கொடுக்குறேன் டேப் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்டர்ஃபேஸ் நேம் வந்து ஷோ ஆகுது ரைட் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் என்னோட இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் ஓகே நான் என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஸோ என்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இது வந்து அதுக்கு செட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸ் ஸோ நம்மளோட ஜென்ரல் டிவைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட நேம் வந்து இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ அண்ட் இதோடய டைப் இத்தர்நெட் அண்ட் வந்து அதோடய மேக் ஐடி இருக்குது அண்ட் அதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு இருக்குது அண்ட் இதுதான் நம்ம சொன்னால் ப்ரொஃபைல் ஓகே ஸோ இந்த ப்ரொஃபைல் தான் வந்து கரண்ட்டாக இந்த மிஷினில் வந்து சாரி இந்த ப்ரொஃபைல் தான் இந்த மிஷினில் வந்து கரண்டாக வந்து செட் ஆகியிருக்கு அண்டு ஆர் ஆல் தான் ஐபி டீட்டெயில்ஸ் ஸோ ஐபிவி ஃபோர் அட்ரஸ் ஐபிவி ஃபோர் கேட்வே அண்டு ரவுட் டிஎன்எஸ் அண்டு மல்டிபிள் திங்ஸ் நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்யூ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகிடலாம் ஓகே அண்ட் சேம் திங் என்னோட பர்டிகுலர் ஒரு ப்ரொஃபைலோட டீட்டெயில் வந்து நான் வந்து டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா என்எம்சிஎல்ஐ கனெக்ஷன் ஷோ அண்ட் டபுள் டாப் கொடுக்குறேன் அண்ட் டபுள் டாப் கொடுத்தோன்னே எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன் ஷோ ஆகுது அண்ட் இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் அண்ட் ஸ்டில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மல்டிபிள் திங்ஸ் என்னோடய கரண்ட்டாக இருக்கக்கூடிய நான் நான் வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்கணும் எல்லாமே இது வந்து ஷோ ஆகும் ஓகே அண்ட் பர்டிகுலர்லி ஒய் ஐ வாண்ட் டு ஷோ யூ இஸ் நீங்க வந்து நார்மலாக ஐபி அட்ரஸ் மட்டும் பார்க்கறது இல்லாமல் இப்படி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸோட டீப் டீடைல்ஸ் அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைலோட டீப் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம் லெட்ஸே இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஐபிவி ஃபோர் மெத்தட் அப்படின்ட்டுருக்கு ரைட் இங்கே வந்து ஆட்டோ அப்படின்னு இருக்கு ஸோ ஆட்டோ இந்த ரிசன்ஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஓகே இதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து டிஎஸ்சிப்பியில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் இதே நம்ம ஸ்டாட்டிக்காக வைக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேணுங்கிற ஐபியை இந்த ப்ரொஃபைலுக்கு நான் அசைன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நான் மேனுவல் அப்படிங்கிற மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகே ஸோ அது எல்லாமே பார்ப்போம் பட் ஒன் திங் இந்த என்எம்சிஎல்ஏ கமான் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா ப்ராப்பர்ட்டிஸ் ஐபிவி ஃபோர் மெத்தட் ஐபிவி ஃபோர் டிஎன்எஸ் அண்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐபிவி ஃபோர் அட்ரஸஸ் ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே நேமில் தான் இருக்கும் ஐ ஜஸ்ட் ஐ கேன் ஏபிள் டு காப்பி அண்டு மாடிஃபை இட் ஓகே ஸோ ஐ வில் ஷோ யூ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைஸ் ஆல்ரெடி இருக்குது அதில் நம்ம எதுவும் போய் பண்ண போகிறதில்ல அண்ட் நான் ஒரு ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிவைஸ் ஆட் ஆகும் இதே நான் ரெண்டு கேபிள் கனெக்ட் பண்ணால் ரெண்டு டிவைஸ் ஆட் ஓகே ஸோ அதில் நம்ம எதுவும் போய் மாடிஃபை பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம எதில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல்ஸில் தான் ரைட் ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்மளோட மிஷினில் ஆட் பண்ண போகிறோம் ரைட் ஸோ அதுக்கு வந்து சில சின்டெக்ஸஸ் இருக்குது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்எம்சிஎலையில் நீங்கள் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த என்னென்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஷோ பண்ணிடுறோம் ரைட் லெட் மீ ஸ்டார்ட் வித் என்எம்சிஎலை கனெக்ஷன் ஸோ நான் ஃபுல்லாக டைப் பண்ணல டேப் கொடுத்தேன் ஸ்பேஸ் விட்டு ஆட் ஸோ இதுவும் நான் ஃபுல்லாக டைப் பண்ணல அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டபுள் டேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஆல்மோஸ்ட் நூற்றி பதினோரு பாசிபிள் ஆர் தேர் ஓகே ஸோ இவ்வளோ எல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது நான் நோ கொடுத்துறேன் ஐ கேன் ஏபிள் டு டைப் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ஷன் நேம் ஓகே ஸோ தெர் ஆர் கட்ஸ் ஸோ நான் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன் டாட் என்ட்ராஃபேஸ் நேம் அப்படின்னு கொடுக்கணும் பட் நான் என்ன பண்ணுறேன் அவ்வளோ பிரித்து அதை எனக்கு டைப் பண்ண விருப்பம் இல்லை ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஷார்ட் கட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டேப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வரும் ரைட் ஐஃபன் கொடுத்த டேப் கொடுத்தோன்னே எனக்கு நேம் அப்படின்னு வந்துடுச்சு பேசிக்கலி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்எம்சிஎல் ரைட் இதுதான் வந்து நெட்ஒர்க் மேனேஜரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி ஸோ அதில் கனெக்ஷன் ஆட் அப்படின்னு கொடுக்குறோம் கனெக்ஷன் இந்த சென்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன்னா ஒரு ப்ரொஃபைல் ஓகே அந்த ப்ரொஃபைலுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும் ரைட் ஸோ அந்த பேராமீட்டரும் இங்கே சொல்கிறேன் கனெக்ஷன் நேம் அப்படின்னு நான் கூட சொல்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலோட நேம் என்ன ஸோ நம்ம என்ன நேம் வைக்கணும் ஆவர் விஷ் ஸ்டாட்டிக் அண்ட் ஸ்கோர் ப்ரொஃபைல் ஓகே ஸோ எனக்கு வந்து என்னோட நேம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்குவோம் அண்டு டைப் என்ன டைப் உங்களோட டிவைஸ் இருக்குது ஓகே ஸோ விலன் அப்படின்னா ஒயர்லெஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தர்நெட் அண்ட் எந்த இன்டர்ஃபேஸில் இந்த ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் இஃப் நேம் இன்டர்ஃபேஸ் நேம் ஓகே இதுவும் ஷார்ட்கட் தான் இந்த இன்டர்ஃபேஸ் நேம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண நம்மளோட டிவைஸில் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது ஓகே ஸ்டில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ண முடியும் டிஎன்எஸ் சப்னெட்டு கேட்வே எல்லாமே பண்ண முடியும் பட் டைம் பீயிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரு கொடுக்குறேன் ஓகே என்ட்ரு கொடுத்த உடனே என்னோட ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஆடான ப்ரொஃபைல் நமக்கு எப்படி பார்க்கறது ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கேன் கனெக்ஷன் ஷோ சி திஸ் இஸ் த ப்ரொஃபைல் ஸோ இதில் நேம் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொஃபைல் நேம் தட்ஸ் ஒய் ஐ டோல்டு இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அண்ட் இஃப் யூ சி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது ரைட் நம்மளோட நம்ம ஆட் பண்ண ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது விச் மீன்ஸ் கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்க ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ ஓகே ஸோ இந்த ப்ரொஃபைல் தான் ஆக்டிவில் இருக்குது அண்ட் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிவைஸில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் வீ கன் ஏபிள் டு ஆட் ஓகே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பட் ஆனால் அதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணலை ஆக்டிவேட்னா நான் ஒரு மிஷின் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் பிஃபோர் தட் நம்ம இந்த ப்ரொஃபைலை வந்து மாடிஃபை பண்ணும் ஓகே ஸோ மாடிஃபை பண்ணால் தான் நம்மளால் அதில் வந்து ஐபி செட் பண்ண முடியும் அண்ட் மல்டிபிள் திங்ஸ் வி ஹாவ் டு மாடிஃபை இட் பிஃபோர் ஆக்டிவேட்டிங் இட் ஓகே பிஃபோர் தட் நான் என்ன பண்ணுறேன் என்எம்சிஎலை கனெக்ஷன் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறேன் நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கான்ஃபியூர் ஆகிருக்காது ஓகே நான் அப்படியே கீழே வரேன் கீழே வந்தேன்னா ஒன் திங் நம்மளால் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா இந்த ஐபிவி ஃபோர் மெத்தட் வந்து ஆட்டோ அப்படின்ட்டு இருக்கு கரெக்டாக இந்த ஆட்டோவில் இருந்துச்சு அப்படின்னா டிஎச்சிபிலேருந்து தான் ஐபி எடுக்கும் நான் என்ன தான் ஐபி அட்ரஸ் மேனுவலாக கொடுத்தாலுமே அது வந்து எடுத்துக்காது ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து மேனுவலாக மாற்றணும் ஓகே செகண்ட் திங் நம்ம வந்து இந்த ஐபிவி ஃபோர் அட்ரஸ் கேட்வே அட்ரஸ் டிஎன்எஸ் இது எல்லாமே கொடுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம இந்த ப்ரொஃபைலை வந்து ஆக்டிவாக மாற்றணும் ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நமக்கு வேண்டிய ஐபி வந்து ஆக்டிவ் ஆயிடும் ஓகே எக்ஸிட் ஆகிறேன் கியூ கொடுத்தோன்னா நம்மளோட இந்த கனெக்ஷன் ப்ரோ ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை மாடிஃபை பண்ணலாம் என்எம்சிஎலை கனெக்ஷன் மாடிஃபை மாடிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன கனெக்ஷனை மாடிஃபை பண்ணணும் ஸோ என்ன ப்ரொஃபைலை மாடிஃபை பண்ணணும் ஸ்டாட்டிக் அண்ட் ஸ்கோர் ப்ரொஃபைல் ரைட் ஸோ இந்த ப்ரொஃபைல் தான் மாடிஃபை பண்ண போகிறோம் அதை செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட கனெக்ஷன் ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக மாற்றணும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது கனெக்ஷன் மெத்தட் அதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக மனப்படம் பண்ணி டைப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை சி ஐபிவி ஃபோர் ஸோ மெத்தட் அப்படிங்கிறது தான் மேனுவலாக ஸ்டைன் டிஎஸ்சிபி அப்படிங்கிறத சொல்கிறது ரைட் ஸோ நான் இப்போ மெத்தட் எம்இ அப்படின்னு டைப் பண்ணி டேப் கொடுத்தாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மெத்தட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி பண்ணிடும் ஸோ கம்ப்ளீட் ஆயிரும் அண்ட் பண்ணதுக்கப்புறமா மேனுவல் அப்படின்னு டைப் பண்ணி டேப் கொடுத்துட்டு மேனுவல் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா என்னோட ஐபி அட்ரெஸை செட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிவி ஃபோர் டாட் அட்ரஸ் ஏடிடி அப்படின்னு கொடுத்து நான் டேப் கொடுத்தாலே அட்ரஸஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும் ஸோ நமக்கு என்ன ஐபி வேணும் ஒன் நைன்டி டூ ஒன் எயிட் ஒன் டாட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த ஐபி தான் நான் செட் பண்ண போகிறேன் அண்ட் வித்தவுட் மிஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சப்னட்டி இங்கே தான் கொடுக்கணும் ஓகே என்னோட செக்மெண்ட்டோட சப்நெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் உங்கள் நெட்ஒர்க்கில் உங்களோட நெட்ஒர்க் டீம் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அதோட சப்னெட்டு கேட்வே டிஎன்எஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகே இன்கேஸ் நீங்கள் வந்து என்னை மாதிரி ஆர்கல் விச்சுவல் பாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரிட்ஜிட் அடாப்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ர இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐபி அட்ரஸ் ஷோ அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்து கரண்ட்டாக என்ன ஐபி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ரைட் அதே செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அதே செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது அதில் என்ன இதே மாதிரி என்ன சப்னெட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் சப்னெட் தான் இருக்கும் ரைட் ஸோ நோ நைட்டு ஒரே போட்டிட் ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துட்டேன் அண்ட் சப்னெட் இல்லாமல் உங்களுக்கு வந்து கான்ஃபியர் ஆகாது தட் இஸ் ஒன் மோர் திங் செகண்ட் திங் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ஐபியும் சப்னெட்டும் செட் பண்ணிட்டோம் ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்வே கொடுக்கணும் ஸோ கேட்வே கொடுத்துட்டோம் கேட் அப்படின்னு டைப் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன் பிஃபோர் தட் ஓகே ஐபி ஃபோர் கேட்வே ஸோ இந்த ஸ்லாஸ் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டில் என்னோடய டெர்மினல் எண்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக ஏன்னா டெர்மினல் லென்த் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல அந்த இடத்துல வச்சு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லாஷுன்னு கொடுத்துட்டு அப்பண்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோட டெர்னலை கேட்வே கொடுத்தாச்சு ஒன் திங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்வேக்கு நம்ம வந்து ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர்லாம் கொடுக்க வேணாம் ஓகே ஐபி அட்ரஸ்க்கு தான் இருக்கும் கேட்வேக்கு சப்னெட் இருக்காது ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் இட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செட் பண்ணோம் டிஎன்எஸ் எயிட் டாட் எயிட் டாட் எயிட் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன் ஓகே நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இந்த கமெண்ட் ஒருத்தர் உங்க த்ரூ பண்ணிடுவோம் என்எம்சிஎல்ஐ மாடிஃபை ஸ்டாட்டிக் ப்ரொஃபைல் ஓகே நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிக் ப்ரொஃபைல் நம்ம புதுசாக ஆட் பண்ண ப்ரொஃபைலை மாடிஃபை பண்ணுறோம் ஆட்டோவில் இருக்க மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா மேனுவல்னு மாத்துறோம் ஸோ தட் நம்மளால் வந்து ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணிக்க முடியும் ஐபிவி ஃபோர் அட்ரஸஸ் ஓகே ஐபிவி ஃபோர் அட்ரஸஸில் நான் என்ன ஐபி செட் பண்ணுவோம் எக்ஸிஸ்டிங்காக நம்ம பார்க்கும்போது ஒன் டாட் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு இருந்தது அதை ஒன் டாட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு மாற்றிருக்கோம் அண்ட் மாற்றிட்டு அதோட சப்னெட் கொடுத்தாச்சு கேட்வே கொடுத்தாச்சு கேட்வே ஐபி வந்து கொடுத்தாச்சு அண்ட் டிஎன்எஸ் சேட் பண்ணியாச்சு ஓகே என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே எந்த இடரும் இல்லை அண்டு ஐபி அட்ரஸ் ஷோ இதை கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டில் என்னோட ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆகலை நீங்கள் என்னோடய என்எம்டிவி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம என்ன தான் மாடிஃபை பண்ணாலுமே நம்ம பண்ணுற மாடிஃபை அந்த நெட்வொர்க் மேனேஜரோட சர்வீஸ்க்கு வந்து தெரியணும் ரைட் தெரிஞ்சால் தான் அதால் அந்த சேஞ்சஸை வந்து அப்ளை பண்ண முடியும் நம்மளோட சிஸ்டம்க்கு ஓகே ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது என்எம்சிஎல்ஐ கனெக்ஷன் அப் விட்டு நம்ம என்ன ப்ரொஃபைலை ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த ப்ரொஃபைலோட நேமை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடலாம் என்ட்ரு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துருச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்எம்சியலை கனெக்ஷன் ஷோ கொடுக்குறேன் கனெக்ஷன் ஷோ கொடுத்தனா யூ கேன் ஏபிள் டு சி நம்மளோட ஸ்டாட்டிக் ப்ரொஃபைல் க்ரீன் கலரில் மாறிடுச்சு அண்ட் இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக இந்த ப்ரொஃபைல் வந்து ஒயிட்டில் வந்துருச்சு ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை நம்மளோட ப்ரொஃபைல் தான் இப்போதைக்கு ஆக்டிவ்ல இருக்குது அண்டு கீழே வந்து ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் ஸ்பேஷியஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ் அண்டு இது நம்ம செட் பண்ணது நம்மளோட செட் நம்ம செட் பண்ண ஐபியை வச்சு நம்மளால் பிங் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஸோ பிங் இஸ் எட்டிலிட்டி ஸோ இந்த இந்த யூட்டிலிட்டியை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பாக்கெட்டை வந்து நெட்ஒர்க் பாக்கெட்டை வந்து டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ண முடியும் ஸோ இது சென்ட் பண்ணுறதுனால ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா நம்மளோட சிஸ்டமில் ஐபி அட்ரஸ் கரெக்டாக செட் ஆயிருக்கா ப்ராப்பராக நெட்ஒர்க்கிங் ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாமே அசைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பிங்க் யூட்டிலிட்டியை வச்சு செக் பண்ணிக்க முடியும் அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பிங் கூகுள் டாட் காம் அப்படின்னு கொடுத்தேன்னா இது என்ன பண்ணும் கூகுள் டாட் காமை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம் எதுலேருந்து நம்ம செட் பண்ண ஐபியில் இருந்து ஓகே ஸோ இது எனக்கு பிங்க் ஆகிடுச்சி அப்படின்னாலே என்னோட இன்டர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறது மணி ஸோ ஆறு பேக்கெட் ஆறு நெட்ஒர்க் பேக்கெட் ட்ரான்ஸ்மிட்டர் இருக்குது ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்திருக்கு ஸோ கூகுள் அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி எனக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்கு ஓகே ஸோ லெஸ் எதுவுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகுது ஸோ திஸ் இஸ் ஹவ் வீ ஹவ் டு செட் கேஃபி யூஸிங் என்எம்சிஎல்ஏ ஓகே என்எம்சிஎலை யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும் அண்ட் அந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஐபி வந்து மாடிஃபை பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ப்ரொஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறது ஸோ நம்ம கிரியேட் பண்ணுறது பார்த்தோம் ஸோ எப்படி டெலீட் பண்ணுறது பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ அப்படிங்கிற டிஃபால்ட் ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம் என்எம்சிஎலை கனெக்ஷன் அப் அப்படின்னு கொடுத்துட்டு இஎன்பி ஜீரோ எஸ் த்ரீ கொடுத்தோன்னா அந்த ப்ரொஃபைல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு நம்மளோட ஸ்டாட்டிக் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ஆக்டிவ் மோடில் இருக்குது ஓகே இதை நான் டெலிட் பண்ணுறேன் என்எம்சிஎலை கனெக்ஷன் டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாட்டிக் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா டெலிட் தட்ஸ் ஆல் ஸோ ஒரு கோ த்ரூ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபைலை எப்படி ஆட் பண்ணுறது ஜஸ்ட் ரீகால் இட் என்எம்சிஎல்ஐ கனெக்ஷன் ஆட் கனெக்ஷன் நேம் நேம் என்ன கொடுக்குறது டெஸ்ட் ப்ரொஃபைல் வாட் எவர் யூ வாண்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் என்ன டைப் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ண போகிறீங்க இடர்நெட் அண்ட் இன்டர்ஃபேஸ் நேம் என்ன ஸோ இதுதான் என்னோடய இன்டர்ஃபேஸ் நேம் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய டெஸ்ட் ப்ரொஃபைல் ஆட் ஆயிடும் ஸோ டெஸ்ட் ப்ரொஃபைல் இப்போதைக்கு ஆட் ஆகிடுச்சு அண்ட் இதை எப்படி மாடிஃபை பண்ணுறது கனெக்ஷன் மாடிஃபை டெஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மெத்தட் வந்து ஆட்டோவில் இருந்து மாற்றணும் செகண்ட் திங் நம்ம வந்து அட்ரஸ் கொடுக்கணும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு கொடுக்குறேன் கிளாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சப்னெக்ட் மென்ஷன் பண்ணியாச்சு அண்ட் ஐபிவி ஃபோர் கேட்வே கேட்வே கொடுக்கணும் அண்ட் தேர்ட் திங் வி ஹவ் டு மென்ஷன் டிஎன்எஸ் நான் ஒரு டிஃப்ரெண்ட் டிஎன்எஸ் கொடுக்குறேன் ஓகே குட் டு கோ கொடுத்தாச்சு ஐபி ட்ரெஷோ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டில் நமக்கு வந்து வேறு ஒரு ஐபி தான் காட்டுது ஸோ நம்மளோட ப்ரொஃபைலை இப்போ வந்து அப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்எம்சிஎலை கனெக்ஷன் டெஸ்ட் ப்ரொஃபைல் என்ட்ரிட் அப்போ மொமெண்ட் நான் என்ட்ரு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் டிஃபால்ட் ப்ரொஃபைலாக மாறிடும் நம்ம செட் பண்ண ஸ்ட்ராட்டிக் ஐபி இங்கே சேஞ்ச் ஆகிடும் ரைட் ஸோ ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறது கனெக்ஷன் ஷோ கொடுத்தோன்னா பார்த்துக்கலாம் அண்டு சின்ஸ் இது வந்து ஜி ஜியை மோடில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கலரிங் பேஸ் பண்ணி கூட நல்லா செக் பண்ணிக்க முடியும் ஸோ டீஃபால்ட்டாக என்ன ப்ரொஃபைல் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது இந்த லெ லெஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது க்ளாரிஃபை இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்டு டூ மோர் ப்ராக்டிஸ் ஏன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு பேசிக் நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே இதை வந்து பண்ணிட முடியும் பட் ஸ்டில் ஏதோ ஒரு ரீசனால உங்களோட ஐபி வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் த கண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ ஓகே ஸோ இதே கமாண்டை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெர்மலில் வச்சும் பண்ண முடியும் ஸோ புட்டியில் எடுத்துக்கூட என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் பட் பெட்டர் ஒன் திங் ஐ சஜஸ்ட் இஸ் இந்த மாதிரி நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் வந்து கான்ஃபியர் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமோட் லொக்கேஷனில் பண்ணும்போது டேரெக்டாக அந்த கன்சோலில் எடுத்து பண்ணுறது பெட்டர் ஸோ நீங்கள் பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பாக கான்ஃபியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கனெக்டிவிட்டி லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது எனிவே யூ ஹவ் டு கோ டு கன்சோல் ரைட் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் அண்ட் இதை விட நிறைய இந்த இன்டர்ஃபேஸ் என்எம்சி கண்ணம் அமௌண்ட்டை வச்சு பண்ண முடியும் பட் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் வருது அப்படின்னா தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க ரைட் ஸோ வாட் எவர் மேபி த ரீசன் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும்